பிஜிமையை ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க்ஷாப்பில் வந்து கிளிக் பண்ணிட்டு பைக்கில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு A7 போனஸ் பாஸோட அப்கிரேடபிள் மோட்டர் சைக்கிள் ஸ்கின் உங்களால் வந்து பார்க்க முடியும். கீழே கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போனஸ் பாஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளிச்சில் இருக்குது, அந்த கிளிச்சை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போனஸ் பாஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த போனஸ் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா June 28th நம்ம பிஜிமில் அன்லாக் ஆக போது July 29th வரைக்கும் இந்த போனஸ் பாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த போனஸ் பாஸோட மெயின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடபிள் மோட்டர் சைக்கிள் ஸ்கின்னும் ஒரு அப்கிரேடபிள் DP28 ஸ்கின்னும். இந்த A7 போனஸ் பாஸ் நம்ம பிஜிமிக்கு அன்லாக் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு A8 போனஸ் பாஸோட லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த போனஸ் ரிவார்டையும் இந்த போனஸ் ரிவார்டையும் கம்பேர் பண்ணி எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க A8 போனஸ் பாஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பிஜிமோட 3.3 அப்டேட் வாட்டர் தீம் பேஸ் பண்ணி வரதுனால ஆல்மோஸ்ட் அடுத்த அப்டேட்டில் வர போகிற எல்லா ரிவார்ட்ஸுமே வந்துட்டு இந்த வாட்டர் தீமை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. A8 போனஸ் பாஸோட RP1 வரப்போகிற ரிவார்ட்ஸை பார்த்தோன்னே நமக்கு அது தெரிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் பாஸில் RP1 வந்துட்டு ஷார்க் டெக் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி ஹெட் கியர் வந்து கிடைக்க போகுது. இதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் டெக் லெஜெண்டரி செட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்ஃபிட் ஹெட் கியர் வந்துட்டு ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ A7 கொடுத்துருக்க அந்த அவுட்ஃபிட்டே வந்துட்டு பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த ரெண்டு ரிவார்டில் எந்த ரிவார்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை போனஸ் பாஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்மோக் கிரேனட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் A8 போனஸ் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா RP10 டெட்லி பைட் ஸ்மோக் கிரேனட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து Level 15 இல்லை அப்படின்னா Level 20 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் இண்டஸ்ட்ரீஸ் டேஜர் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, பட் யார் வந்துட்டு யூஸ் பண்ணுறது? இதுக்கு பதிலாக வந்துட்டு பேண்ட் ஸ்கின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் பேண்ட் ஸ்கின் கொடுத்ததுல இந்த தடவை டேஜர் ஸ்கின் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பேக் பேக் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் பாஸில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பேக் பேக் ஸ்கின் உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன்னா இது ஒரு யூனிக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தடவை கொடுத்துருக்க பேக் பேக் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் Level 3 வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னி பைட் ஹெல்மெட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் பாஸில் உங்களால் பார்க்க முடியும். இதோட Level 1, Level 2, Level 3 செப்பரேட்டாக வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இதுவும் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. மேபி 3D டெக்ஸ்சர் வரும்போது வந்துட்டு இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே Level 3 வந்துட்டு கொஞ்சம் யூனிக் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட், இதை வந்துட்டு எந்த ராயல் பாஸ்லேயுமே வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் போனஸ் பாஸ்லேயும் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த தடவை போனஸ் பாஸில் வந்துட்டு ஷார்க் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஆர்னமெண்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் பாஸில் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. நல்லா தான் இருக்குது ஷார்க்கு, பட் என்ன பண்ணுறது எதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RP30 and RP60 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸபிள் ரிவார்ட் கிடைக்கும்ல அப்கிரேடபிள். இந்த தடவை அப்கிரேடபிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான்ஸ்டர் ட்ரக்கோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட Level 2, Level 3 எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மான்ஸ்டர் ஸ்கின் வந்துட்டு ஓகே, நல்லா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 3D டெக்ஸ்சர் கிடைக்கும் போது வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான கில் ஃபீல்டெல்லாம் வந்து பார்க்க முடியும். எஸ், இப்போ கொடுத்துருக்க அந்த மோட்டர் சைக்கிளுக்கு வந்துட்டு இந்த மான்ஸ்டர் ட்ரக் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா பைக்கில் இந்த பைக்கிலலாம் வந்துட்டு நீங்கள் இடிச்சு கில் மெசேஜ்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ரேர் தான் அதில் கில் ஃபீல்டெலாம் வருது. பட் மான்ஸ்டர் ட்ரக் வந்துட்டு இது பாசிபிள், நீங்கள் எனிமே வந்துட்டு கில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கில் ஃபீல்டு வந்து பார்க்க முடியும். அட்லீஸ்ட் ஏற்றுனா சாகவாது செய்வாங்க, மோட்டர் சைக்கிளில் எங்கே சாகுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RP30 and RP60 வந்துட்டு சாய்ஸபிள் ரிவார்டாக வரப்போகுது. இதுக்கு கூடவே வந்துட்டு இன்னொரு M24 ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு சாய்ஸபிளாக வரப்போகுது. அதோட Level 1 உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இண்டஸ்ட்ரி எட்ஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ Level 3 நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த RP வந்துட்டு பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த RP போனஸ் RP இருக்குல்ல அது பெட்டர். பட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு A8 தான் வந்துட்டு எனக்கு பெட்டராக வந்து தெரிஞ்சுது. இதை வந்துட்டு Level 5 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எஸ், இதோட கில் ஃபீடு எல்லாம் வந்துட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு, அதே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதோட Level 1 பேசிக் ஃபார்ம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கின் வைஸு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்கின்னை வந்து பார்க்கும்போது எஸ் இது ஒரு அப்கிரேடபிள் சூப்பரான ஸ்கின் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரியுது. உங்களோட M24 ஸ்கின் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு இந்த போனஸ் பாஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கில் ஃபீடே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். Level 5 அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எஸ் இந்த கண்ணோட 3D டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு, சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே, இங்கே பாருங்கள். ஸோ இதை நீங்கள் மேக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய லுக் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. உங்களுக்கு எந்த ஸ்கின் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு கூடவே வந்துட்டு இதுக்கு ஆன் ஹீட் எஃபெக்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்துட்டு க்ரீன் கலரில் பச்சை பசேல் இருக்கு மக்களே, நல்லா இருக்குது.
அண்ட் கில் ஃபீட் வந்து பாருங்க, கில் ஃபீட் வந்து ஓகே பெரிய அளவுகள்லாம் வந்து கிடையாது, ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பர்ச்சேஸ் போனஸில் வந்துட்டு அப்கிரேடபிள் ஸ்கின் கொடுத்துருக்காங்க மக்கள். இது ஒரு கிளிச்சில் தெரியுதா இல்லை உண்மையிலே வந்துட்டு பர்ச்சேஸ் போனஸில் வந்துட்டு இந்த ரிவார்டு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. நார்மலாக வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் போனஸ் வந்துட்டு 60 இல்லை 120 யூசி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு அவுட்ஃபிட்டு ஒரு கூடவே வந்துட்டு ஒரு ஹெட்கியர் வந்து கிடைக்கும். இந்த தடவை வந்துட்டு அந்த பர்ச்சேஸ் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 180 யூசி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்கிரேடபிள் ஸ்கின் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அப்கிரேடபிள் ஸ்கின் கொண்டு வரதுனால மேபி இதோட ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. வந்துட்டு A8 ராயல் பாஸில் வந்துட்டு ஒரு புது ஹேர்ஸ்டைல் வந்து கொண்டுறப்பறாங்க. ஆக்சுவலாக சீசன் 4 வந்துட்டு ஒரு ஹேர்ஸ்டைல் கொண்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்துட்டு A8 ராயல் பாஸில் வந்து கொண்டுறப்பறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹேர்ஸ்டைல் வந்து பார்க்கும்போது அண்ணா கேரக்டர் தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். கேம் ஃபோர் பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேர்ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹேர்ஸ்டைல் வந்துட்டு மோடிஃபை பண்ணுற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இங்கேயும் கொஞ்சம் யூனிக்கான விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கலாம். இனிமே வந்துட்டு இது ரிடீம் செக்ஷனில் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ராயல் பாஸில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து தோணுது. இனிமே இந்த ஹேர்ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சனா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.